மக்கள் தொலைக்காட்சியின் புத்தம் புது காலை நிகழ்ச்சியின் நலமல பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இனிய காலை வணக்கம். கடந்த பகுதியிலாம் பார்த்ததில் முக யோகா பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து நீங்களாம் முயற்சி செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பகுதியில் நமக்கு இந்த இடையில வர கொழுப்பு பகுதியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அதை வந்து எப்படி நம்ம கம்மியாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப பருமன் ஆகிட்டாங்க, வெயிட் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போன இதிலே சொல்லியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தாடையில் வரும், இங்கே சைடில் வரும், கையில் காலில் தொடையில் இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம தனித்தனியாக அப்படியே பார்க்கலாம். இப்போது இந்த சைடில் வர இந்த பருமனை மட்டும் எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து இந்த ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆசனான்னு இல்லாமல் ஸ்ட்ரெச்சஸாக வந்து பண்ணுறது, அதை வந்து எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். நின்ற நிலையில் இருக்குது, உட்கார்ந்த நிலையில் இருக்குது, இப்படி கவிழ்ந்து படுத்துட்டு பண்ணுறதுல இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மெதுவாக எழுந்து காலை கொஞ்சம் அகலப்படுத்தி வச்சுக்கோங்க. உங்களோட இடுப்புக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அகலப்படுத்தி வைக்கணும். ரொம்ப வந்து இப்படி சுருக்கியும் வைக்கக்கூடாது, ரொம்ப அகட்டியும் வைக்கக்கூடாது. அதனால் இந்த இடுப்பு பகுதி, அதாவது இந்த இல்லைன்னா இந்த தோல் பக்கத்து, உங்களுக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் காலை வந்து கொஞ்சம் இப்படி விரித்து வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஒரு கையை வந்து இந்த தொடையில் வந்து இப்படி வச்சிடுறீங்க. இன்னொரு கையை எடுத்து காதை ஒட்டி இப்படி வரும், அப்படியே இந்த கையை வந்து இப்படி கீழே தேய்ச்சிட்டே போகணும். இப்போ அப்படியே மேலே வாங்க, மறுபடியும் அப்படியே கீழே தையுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டே வரணும். செய்யும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து நல்லா இழுக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த இருக்கிற இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்டை வந்து அப்படியே வந்து அது போயிடும். சரிங்களா, இப்போ அப்படியே செஞ்சிடலாமா ஒரு 10 முறை? தலைச்சு அடைஞ்சிக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இன்னொரு முறை. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு பக்கம் செஞ்சால் மறுபக்கமும் கண்டிப்பாக செய்யணும்ன்ட்டு. அதே மாதிரி இப்போ இந்த பக்கத்தில் செஞ்சுக்கலாம். வலது கையை வந்து தொடை மேலே வச்சுட்டு, இடது கையை மேலே தூக்கி காதை ஒட்டி வச்சுட்டு அப்படியே நல்லா இப்படி வளையணும். தளர்வு அடைஞ்சிக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த 10 10 முறையா நீங்க ஒரு 2 முறை 3 முறை வந்து நீங்க வந்து கண்டிப்பா செய்யணும். இந்த மாதிரிலாம் நிறைய நீங்க செஞ்சாதான், ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுட்டோம்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது. நீங்க வந்து நிறைய முறை செய்ய செய்யதான் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு இழுவு நிலை ஏற்படுத்த அந்த இருக்கிற இடத்த இதெல்லாம் வந்து நல்ல அழகா வச்சு கொடுக்கும். சரிங்களா, இப்போ வந்து இதே மாதிரி அடுத்தது இன்னொன்று பார்க்கலாம். கையை 2 கோத்துக்கோங்க, அப்படியே மேலே தூக்கிடுங்க. அதே மாதிரி தான் இடது பக்கமாக வளையணும். அந்த ஒவ்வொரு கையாக வச்சு பண்ணிட்டு இருந்தோம், இப்போது 2 கையுமே சேர்த்து வச்சு இடது பக்கம் வந்து வளையணும். இதுலேயே அப்படியே நின்றுக்கலாம். நடுவில் வந்துடுங்க, வலது பக்கம் நடுநிலைக்கு வாங்க. இன்னொரு முறை. வலது பக்கம் இன்னொரு முறை. தளர்வு அடைஞ்சிக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடவும். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா, உடம்பை முறுக்கிற மாதிரி பண்ணணும். முறுக்கிற மாதிரி பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடம்லாம் வந்து நல்லா வந்து ஒரு இழுவு நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும். இப்போ எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு கையை வந்து இந்த பக்கம் வச்சுருங்க, வலது கையை இடது தோள்பட்டை மேலே, இடது கையை பின்னாடி வச்சுருங்க.
அப்படியே வந்து இந்த இடது பக்கம் திரும்புங்க, நல்லா இப்படி திரும்புங்க. நடுநிலைக்கு வந்துடுங்க. இப்போ கையை மாத்திடுங்க. இடது கையை வலது தோள்பட்டை வழியா, வலது கையை பின்னாடி வச்சிருங்க. இப்போ வலது பக்கமாக திரும்புங்க. இந்த இடம் முறுக்குதா? முறுக்கும் போதே வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இப்போ மறுபடியும் செஞ்சிடலாம். வலது பக்கம் இன்னொரு முறை. வலது பக்கம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடவும். நின்ற நிலையில இப்போ பயிற்சிகளை கொஞ்சம் பார்த்தோம். அடுத்த பகுதியில் வேறொரு பயிற்சியுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.